Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம தந்தூரி ஸ்குவிட் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஒரு பிளேட்ல 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள், கொஞ்சமா உப்பு, 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு ஆட் பண்ணி நல்லா mix பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டுலயே வந்து இந்த மசாலா mix பண்ணிக்கலாம். தேவைப்பட்டுச்சுனா கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம clean பண்ணி wash பண்ணி எடுத்து வச்சிருக்க ஸ்குவிட் மேல அப்ளை பண்ணிக்கலாம். எல்லா இடத்துலயும் ஈவனா அப்ளை ஆகணும். நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க ரெண்டு சைடும். நல்லா அப்ளை பண்ணிட்டு 2 ஹார்ஸ் பக்கம் மேரினேட் பண்ணனும். அப்பதான் அந்த மசால் வந்து நல்லா டீப்பா இறங்கும். ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும் அத வந்து grill பண்ணும்போது. இப்போ நம்ம ரெண்டு சைடும் ஈவனா அப்ளை பண்ணியாச்சு. நல்லா கொஞ்ச நேரம் மேரினேட் ஆனவட்டி ஸ்டவ்ல ஒரு தந்தூரி பேட் வச்சிட்டு நான் மேரினேட் பண்ணி வச்சிருக்க ஸ்குவிட் வந்து ரெண்டு சைடும் grill பண்ணி எடுக்க போறேன். இது சிம்லயே தான் நான் வச்சி பண்ண போறேன். அப்பதான் வந்து நல்லா குக்க ஆகும். ரெண்டு சைடும் ஈவனா குக்க ஆகற அளவுக்கு நம்ம மாத்தி மாத்தி சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து oil வந்து அப்ளை பண்ணவே தேவையில்ல. இதுலயே வந்து கொழுப்பு மாதிரி வெடிச்சி வெடிச்சி அதுலயே வெந்துடும். சூப்பரான தந்தூரி ஸ்குவிட் வந்து ரெடி ஆயிருச்சு. நீங்க வீட்லயே இத ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். மறக்காம சேலம் வாலாவை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.